போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைப்படுத்தப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கின்றனர். அப்துல் ரவூப், முத்துக்குமார் என பலர் தமிழினத்திற்காகவே தங்களை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தமிழ் ஈழத்திற்காக மாய்த்துக் கொண்டவர்களை, தீக்குளித்து உயிரிழந்தவர்களை நாம் தமிழ்நாட்டு கரும்புலிகள் என்று அவர்களின் நினைவை போற்றி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஜனவரி 29 மாவீரன் கரும்புலி முத்துக்குமாரின் வீரவணக்க நாள். 2009 இந்திய அரசு உள்ளிட்ட பல்வேறு வல்லரசுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா மற்றும் சீனா போன்ற 22 நாடுகள் சிங்கள பேரினவாத அரசுக்கு துணையாக இருந்து நேரடியாக களத்திலே நின்று தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் எதிரான அரச பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர், இராணுவ பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அந்த நேரத்தில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இந்திய அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வெகுமக்கள் போராட்டங்கள் வெடித்தன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் சாகுமறை உண்ணாநிலை அறப்போரை அறிவித்து 4 நாட்கள் களத்திலே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டேன். அந்த 4 நாள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய தமிழீழ ஆதரவை வெளிப்படுத்திக் கொண்ட முத்துக்குமார் திடுமென இந்திய அரசின், இந்திய இராணுவத்தின் போக்கை எதிர்த்து சென்னையில் தீக்குளித்து மாண்டார். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு கரும்புலி என அழைத்து அவருடைய ஈகத்தை நினைவு கூர்ந்து வருகிறது, போற்றி வருகிறார். அவருடைய சொந்த கிராமம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் அவருக்கு அரை உருவத்தில் வெண்கல சிலை ஒன்றையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுப்பியிருக்கிறோம். இன்றைக்கு காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் முத்துக்குமாரின் சொந்த கிராமத்திற்கு சென்று அங்கே நிறுவப்பட்டிருக்கிற திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். அதேபோல விடுதலை சிறுத்தைகளின் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் கரும்புலி முத்துக்குமாரின் திருவுருவப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தியிருக்கிறோம். அவர் தீக்குளித்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்ற நிலையில் உயிர் ஊசலாடும் அந்த கடைசி நொடியில் ஏதேனும் உன் குடும்பத்தினருக்கு சொல்ல விரும்புகிறாயா என்று காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் கேட்டபோது என் சாவை அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களிடமும் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடமும் எடுத்துச் சொல்லுங்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எப்படியாவது என் சாவை அறிந்து கொள்வார், ஆனால் திருமாவளவனுக்கு அதை யாராவது சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் கண்ணை மூடியிருக்கிறார் தம்பி கரும்புலி முத்துக்குமார். தமிழீழ மக்களுக்காக இந்திய வல்லாதிக்க அரசின் அரச பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்டிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகளின் களத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் எங்களோடு 4 நாட்கள் இருந்த தம்பி கரும்புலி முத்துக்குமார் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார். அவருடைய நினைவு நாளான வீரவணக்க நாளான ஜனவரி 29 இன்று அவருக்கு
செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் கண்ட கனவு கனவாகும், காலம் தள்ளி போகலாம், பல பத்தாண்டுகள் என்கிற வகையில் அது மேலும் தள்ளி போகலாம், ஆனாலும் இறுதியில் தமிழீழம் மலரும், அதற்கான சூழல் சர்வதேச அளவில் உருவாகும் என்கிற நம்பிக்கை உண்டு. தம்பி கருப்பணி உத்துக்குமாருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என உறுதியேற்று உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழீழத்தை வென்றெடுப்பதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும், ஒற்றுமையே நமக்கான வலிமை என்பதை சொல்லி அவர்கள் அனைவருக்கும் அறைகூற முடித்தார்கள்.